இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வந்து ஒரு விசேட ஞாயிறு. என்ன ஞாயிறுன்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் சண்டே. இன்னைக்கு வந்து உங்களுடைய ஞாயிறு, உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புறேன். அது மாத்திரம் இல்லை, நீங்க வந்து முதலாம் திகதி உங்களுடைய பாடசாலைகள்லையும் இந்த சிறுவர் தினத்தை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. நிறையா பேருக்கு பாடம் நடந்திருக்காது தானே? எல்லாரும் நல்லா ஹாப்பியாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரைட், இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை கேட்குறதுக்கு விருப்பம் தானே எல்லாரும்? எனக்கும் விருப்பம். ரைட், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த பழத்தை உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். சொல்லி பாருங்கள் என்ன பழம் விருப்பம்னு. எனக்கு விருப்பமான பழம் வந்து மாம்பழம். மாம்பழம் ரொம்ப சுவையாக ரொம்ப அருமையாக இருக்கும் தானே? அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஒரு பழம் பிடிக்கும். நான் சொல்ல போகிற கதை வந்து ஒரு பழக்கூடையாக பற்றின கதை. ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில், அதாவது சயின்ஸ் லேப், சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுற ஒரு லேபில் ஒரு பழக்கூடை இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இந்த பழக்கூடை கிட்டே போனால் சரியான சத்தம், கூச்சலும் சத்தமும், ஒரே வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? இந்த பழக்கூடையில் இருக்கிற பழங்களில் மிக சிறந்தவன் யார், யார்னால கூட பலன், கூட நோய் எதிர்ப்பு சக்தி, கூட விட்டமின்கள் கிடைக்குதுன்னு ஒரே சத்தம். எல்லா பழங்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற தனித்துவமான வாய்ந்த தன்மைகளை சொல்லி சொல்லி, நான் தான் சிறந்தவன், நான் தான் சிறந்தவன்னு எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நேரத்தில் ஒரு சிவப்பு நிற கனி ஒன்று வருது. இப்போ எல்லோரும் சிவப்பு நிற கனிகளை யோசிச்சு கொள்ளுங்கள். நிறைய சிவப்பு நிற கனி இருக்கா யோசிச்சு கொள்ளுங்கள். சரியா வந்து சொல்லுது, நீங்கள் யாருமே இல்லை, நான் தான் சிறந்தவன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொல்லுது. அது என்ன தெரியுமா சொல்லுது? என்னை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒருக்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வைத்தியர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு முதுமொழி அல்லது வாய் மூலம் கூறப்பட்டு வருகின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது என் ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் வேணும் சொல்லுவாங்க. அப்போ என்னை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் நீங்கள் வைத்தியர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது, நான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன், மனிதர்களுக்கு அவ்வளவு பயனுள்ளவன், ஆகவே நானே இதிலே சிறந்தவன் என்று நீங்கள் முடிவு செய்யணும்னு சொல்லுது. இப்போ மற்ற பழங்களும் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, ஓகே ஆப்பிள் பழம் சொல்கிறது சரி தான், ஆப்பிள் பழத்தையே நாங்கள் சிறந்த பழமாக தெரிவு செய்வோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த ஆப்பிள் பழத்தை தெரிவு செய்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே வேலை செய்கிற ஒரு விஞ்ஞானிக்கு நல்லா பசி, சரியா வந்து பார்க்குறாரு, பழக்கூடை இருக்குது, ஆப்பிள் இருக்குது, டக்குன்னு ஆப்பிள் எடுத்து அப்படி அக்குன்னு கடிச்சிட்டு போகிறாரு வேலை செய்ய. அப்போ அவருக்கு டக்கு ஞாபகம் வருது, சொல்கிறாரு, அப்படியே ஆப்பிள் பழத்தின் விதைகள் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தவை தானே, அதை நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கவனமாக ஆப்பிள் பழத்தின் அந்த நடுப்பகுதியை மாத்திரம் விட்டுட்டு அதில் சுற்றி இருக்கிற சதையை அவர் வந்து சாப்பிட்றாரு. இதை வந்து கவனித்துக்கிட்டு இருந்த அந்த மற்ற பழங்கள் என்ன செய்கிறாங்க? இந்த ஆப்பிள் பழத்தை பற்றி நமக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருந்திருக்கே, இதனுடைய விதைகள் வந்து மனித உடம்புக்கு அவ்வளவு சரியில்லை என்று அப்படின்னு அவங்களும் கதைச்சு கொள்கிறாங்க. ரைட், உண்மையிலேயுமே ஆப்பிள் பழத்தின் விதைகள் நீங்கள் ஒன்று ரெண்டு அந்த ஒரு ஆப்பிள் பழத்தில் இருக்கிற விதைகள் சாப்பிட்டா இந்த விதமான பிரச்சனை வராது. ஆனால் நிறைய ஆப்பிள் பழத்தின் விதைகளை நாங்கள் உட்கொண்டால் அது வந்து எங்களுடைய உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு அமிலத்தை அல்லது ஒரு கெமிக்கலை எங்களோட உடம்புல அது வந்து உருவாக்குது. அப்போ வந்து நமக்கும் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம் தானே? நீங்கள் வந்து வேணும்னா கூகுள் பண்ணி பாருங்கள் அல்லது சர்ச் பண்ணி பாருங்கள், புக்ஸில் பாருங்கள், இந்த விஷயத்தை இன்னும் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா. ரைட், இந்த இடத்துல இந்த ஆப்பிள் பழம் சொல்லிச்சு, நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன். ஆனால் அந்த ஆப்பிள் பழத்துக்கு உண்மையிலுமே தெரியுமா தண்டையிலையும் இப்படி ஒரு குறை இருக்குன்னு, தனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த ஆப்பிள் பழம் எப்பயாவது யோசிச்சிருக்குமா? யோசிச்சிருக்காது தானே? அப்படி யோசிச்சிருந்தால் அது வந்து தான் சிறந்தவன்னு சொல்லியிருக்குமா?
அதை எங்களோட மனதில் வச்சுக்கிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். சிறுவர்களாகிய நீங்கள் யார் என்று நீங்கள் இனம் கண்டுள்ளீர்களா? உங்களுடைய மனதில் இப்போ என்னென்ன சிந்தனைகள் ஓடுது? நீங்கள் யாருன்னு நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்களா? நாங்கள் வேதாகமத்தில் பார்ப்போம் அப்படி இருக்கான்னு. நீங்கள் திருப்பாடர்கள் 127:3 எடுத்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மகற்பேறு அவர் அளிக்கும் பரிசில். அப்போ முதலாவது நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய செல்வம், விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய சொத்து. நீங்களும் நானும் பிறந்திருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர் எங்களுக்காக ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எங்களுடைய உறவினர்கள் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து விசேடமானவர்கள். மேலும் நாங்கள் வேதாகமத்தை பார்ப்போம், திருப்பாடல்கள் 139:13-16 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடவுள் வந்து தாயின் வயிற்றை உருவாக்கும் முன்னரே எங்களை அறிந்திருக்கிறார். அவர்கிட்டருந்து எங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் வந்து எங்களை மிகவும் வியப்படைகிற விதத்தில், வியத்தகு விதத்தில் எங்களை வந்து உருவாக்கியிருக்கிறார். அப்போ நாங்கள் எவ்வளோ விசேடமானவர்கள்னு பாருங்கள். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு பாடத்தில் நாங்கள் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டு நூல்களில் நாங்கள் பார்க்குறோம், எங்களுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு தலை முடியையுமே எங்களுடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் வந்து அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அவ்வளவு விசேடமானவர்கள். அப்போ நீங்கள் எப்பயாவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா நீங்கள் எவ்வளவு விசேடமான ஒரு பிள்ளைன்னு? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிள்ளை. ரைட், இப்போ இந்த ஸ்பெஷலான பிள்ளையாக நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் செய்கிற காரியங்கள் என்ன? அது வந்து நீங்கள் யாருக்கும் சொல்ல தேவையில்ல, நீங்கள் உங்களோட மனசில் யோசிச்சுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு பிள்ளையாக நடந்துக்கிட்டு வர்றீங்களா? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் பிள்ளைகள் எவ்வாறு பிஹேவ் பண்ணணும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. நாங்கள் எங்களுடைய வயது மூத்தோருக்கு, பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நல்வழியில் நடக்க வேண்டும், எப்பொழுதும் நாங்கள் இயேசுவோடு கூட வாழ வேண்டும், கடவுளோடு அவருடைய இறைவசனத்திலே நாங்கள் தரித்திருக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர்றோமா? இதுவும் நீங்கள் வந்து யாருக்குமே சொல்ல தேவையில்லை, டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட மனதில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு சந்தோஷம் தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குதா? அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கடவுளோட கிட்டி சேர்றதுக்கு, கடவுளை அண்டி சேர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் வந்து செய்யக்கூடிய காரியம் வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதாகமத்தை நாங்கள் தினந்தோறும் வாசிக்கலாம், அவரோடு நாங்கள் தினந்தோறும் ஜெபத்தின் மூலம் பேசலாம். இவ்வாறு நாங்கள் செய்யும் போது என்ன நடக்குது? எங்களுடைய ஆண்டவர் எங்களோட கதைக்க தொடங்கக்குள்ள அவர் வந்து, அவர் எங்களை படைத்தது வந்து அவருடைய சாயல தானே, அவருடைய குணாதிசயங்களை அவர் வந்து எங்களுக்கு தரும்போது நாங்கள் வந்து அவருக்கு ஏற்புடைய ஒரு பிள்ளையாக மாறி நாங்கள் அவரை வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக மாறிடுவோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான காரியங்கள் எல்லாம் செய்ய தேவையில்லை. நாங்கள் செய்ய இருக்கிற சின்ன 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 காரியங்கள், இந்த ஜெபம் பண்ணுறது, வேதாகம வாசிக்கிறது, எங்களுடைய பெற்றோருக்கும் வயது மூத்தோருக்கும் நாங்கள் கீழ்படுகிறது, நாங்கள் வந்து எங்களுடைய பாடங்களை ஒழுங்காக படிக்கிறது, இவ்வாறு நாங்கள் காரியங்களை செய்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? கடவுளுக்குள்ளான ஒரு பிள்ளையாக வளர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மாத்திரமன்றி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பிள்ளையாக, கடவுளோட பிள்ளையாக நீங்கள் வந்து மாறி ஒரு சாட்சியாக வாழலாம். ஆகவே இந்த சிறுவர் ஞாயிறன்று நீங்கள் வந்து ஒரு சவால் ஒன்று எடுத்துக்கொள்ள போகிறீங்க, ஒரு சேலஞ்ச். ரைட், நான் வந்து இன்றையிலிருந்து இன்றைக்கு இருந்து நான் வந்து கடவுளுடைய ஒரு பிள்ளையாக மாறி நான் வந்து இருக்க போகிறேன்.
அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்து அதை நீங்கள் செய்யலாம். அது செய்யக்குள்ள பல கஷ்டங்கள் வரும், பல சோதனைகள் வரும், பல டெம்டேஷன்ஸ் வரும். பட் என்ன நடக்க போகுது, நீங்கள் வந்து கடவுளுடன் தரித்திருந்தால் நீங்கள் அதிலிருந்து ஜெயம் கொண்டு ஒரு ஜெய வீரராக நீங்கள் கடவுளோட வாழ்ந்து வரலாம். இந்த சிந்தனையோட நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு தடவை ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹார்ட் ஒன்று நான் காட்ட போகிறேன். அதாவது நாங்கள் வந்து எல்லார் மேலேயும் அன்பு வைத்து நாங்கள் யாரையும் வெறுக்காமல் எல்லாரோடையும் சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து வருவோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, சுவாமி நீர் அருளிய இந்த அழகிய சிறுவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றியானவரே. சுவாமி நீர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளானவரே, விலை மதிக்க முடியாத எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அளப்பெரிய ஒரு சொத்தானவரே. சுவாமி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமானவரே தங்களை உணர்ந்து தங்கள் வாழ்நாள் முழுவதுமானவரே சுவாமி உமது வழியின்படி நடந்து உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற நீரையானவரே சுவாமி அவர்களுடைய கூட இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் அவர்களை வழிநடத்தி செல்லும் பாதையும் காட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜாவே. இந்த சீர ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.